I'm pregnant. ERC கருத்தரிப்பு மையம். 35,000 புன்னகைகள். 35-க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து. சமூக வலைதளங்கள்ல அவ்வப்போது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவிட்டு விமர்சனத்துக்கு உள்ளாபவர் தான் எழுத்தாளர் தஸ்லிமா நஸ்ரீன். இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமானின் மகள் புர்கா அணிவது குறித்து தனது கருத்தை ட்விட்டரில் பதிவிட்டு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறார். இதற்கு ரகுமானின் மகள் கஜிதாவும் இன்ஸ்டாகிராமில் பதிலளித்திருக்கிறார். தஸ்லிமா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் கஜிதா புர்கா அணிந்திருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து, நான் ஏஆர் ரகுமானின் இசையை மிகவும் விரும்புகிறேன், ஆனால் அவரது அன்பான மகளை பார்க்கும் போதெல்லாம் மூச்சு திணறல் ஏற்படுவதைப் போல உணர்கிறேன். கலாச்சாரம் மிக்க குடும்பத்தில் உள்ள படித்த பெண்கள் கூட எளிதாக மூளைச்சலவை செய்யப்படுகிறார்கள் என்பது வருத்தத்தை அளிக்கிறது என்று பதிவிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் புர்கா அணிவது குறித்து விவாதங்கள் எழுந்தன. இந்த நிலையில ஏஆர் ரகுமானின் மகள் கஜிதா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தஸ்லிமா நஸ்ரீன் பதிவிட்ட ட்விட்டர் பதிவின் ஸ்கிரீன்ஷாட்டை பகிர்ந்து அதற்கு ஒரு விரிவான பதிவையும் கொடுத்திருக்கிறார். இன்ஸ்டாகிராம் பதிவில் புர்கா அணிவது தொடர்பான விவாதங்கள் முடிந்து ஒரு வருடம் ஆன நிலையில் மீண்டும் இது தொடர்பான விவாதங்கள் சுற்றி வருகிறது. நாட்டில் நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் சிலர் பெண்கள் அணிய விரும்பும் ஆடை குறித்து கவலை தெரிவிக்கிறார்கள். இவை என்னை திடுக்கிடச் செய்கிறது. ஒவ்வொரு முறையும் இது தொடர்பான விவாதங்கள் எழும்போது எனக்குள் தீப்பற்றி எரிகிறது. நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டும் என தோன்றுகிறது என ஏஆர் ரகுமானின் மகள் குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து வந்த பதிவில், கடந்த ஒரு வருடத்தில் எனக்குள் நிறைய வித்தியாசங்களை உணர்ந்தேன். நான் பலவீனமாக இல்லை. வாழ்க்கையில் நான் தேர்வு செய்த விஷயங்களுக்காக வருத்தப்படவும் இல்லை. நான் என்ன செய்கிறேனோ அதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமிதம் கொள்கிறேன். நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே என்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நன்றி. கடவுளின் விருப்பப்படி என்னுடைய பணிகள் பேசும். வேறு எதையும் சொல்ல விரும்பவில்லை. நான் ஏன் இந்த விஷயத்தை விளக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைப்பவர்களுக்கு துரதிருஷ்டவசமாக இது நடக்கிறது. தனக்காக ஒருவர் பேச வேண்டிய நிலைமை உள்ளது. அதைத்தான் நான் செய்கிறேன் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். மேலும் அன்புள்ள தஸ்லிமா நஸ்ரீன் என்று குறிப்பிட்டு, என்னுடைய ஆடையால் உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருந்தால் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். சுத்தமான காற்றை சிறிது நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எனக்கு மூச்சு திணறலாக இல்லை, மாறாக பெருமையாகவும் என்னுடைய நடவடிக்கைகளில் உறுதியாகவும் நிற்கிறேன். உண்மையான பெண்ணியம் என்னென்றால் என்ன என்பதை கூகுள் செய்து பாருங்கள். பெண்ணியம் என்பது மற்ற பெண்களை தாழ்த்தி பேசுவதோ அல்லது அவருடைய தந்தையை பிரச்சனைக்கு இழுப்பதோ அல்ல. உங்களுடைய ஆய்வுக்காக என்னுடைய புகைப்படத்தை உங்களுக்கு அனுப்பியதாகவும் எனக்கு நினை என்று பகிர்ந்துள்ளார். கஜிதாவின் இந்த பதிவை அடுத்து நெட்டிசன்கள் பலரும் அவருக்கு ஆதரவாக குரல் எழுப்பினர். இதனால் நெகிழ்ந்து போன ஏஆர் ரகுமானின் மகள் இன்ஸ்டாகிராமில் சிறிது நேரத்துக்கு பிறகு நீல வண்ணத்தில் புகைப்படம் ஒன்றை பகிர்ந்து, எனக்கு மீண்டும் கிடைத்த அன்பையும் ஆதரவையும் நினைத்து பெருமையாக உணர்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. தஸ்லிமா நஸ்ரீனை தவறாக பேசவோ அல்லது வெறுப்பில் பிரச்சாரம் செய்யவோ வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சக மனிதர்களின் கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ளும் பரந்த மனப்பான்மையுடைய சமூகமாக மாற முயற்சி செய்வோம். அவர் கூறியுள்ள கருத்துக்களை வைத்து அவரை பற்றிய எந்த முடிவுக்கும் வர வேண்டாம், அமைதியாக இருங்கள் என்று கூறியுள்ளார். மும்பையில் நடந்த 10 Years of Slum Millionaires விழாவில் ஏஆர் ரகுமான் அவரின் மூத்த மகள் கஜிதா இருவரும் மேடையில் கலந்துரையாடிய போது கடந்த வருடம் வைரலான ஒரு புகைப்படம் தான் இது. இந்த நிகழ்வில் கஜிதா புர்கா அணிந்து வந்ததால் ரகுமானை பிற்போக்குவாதி என்று நெட்டிசன்கள் விமர்சித்தார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இதற்கு அப்போதே கஜிதா, நான் உடுத்தும் உடையோ அல்லது என் தோற்றமோ என் வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கும் தேர்வுக்கோ எனது பெற்றோர்களுக்கு துளியும் சம்பந்தம் கிடையாது என்று கூறியிருந்தார். இந்நிலையில் ஏஆர் ரகுமான் தனது ட்விட்டர் பக்கத்தில் அவரின் இரண்டாவது மகளும் மனைவியும் பர்தா அணியாத புகைப்படம் ஒன்றையும் பதிவிட்டு விமர்சனங்களுக்கு பதில் தெரிவித்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக அமைகிறது.